வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் விளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கொத்து பிரெட் இது வந்து பிரெட்டையும் முட்டையும் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஒரு முட்டை ரெண்டு பிரெட் வச்சு பண்ணுவோம் இது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பட்டரை இருந்து எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் கொஞ்சம் நல்லது அடுத்து வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ ரெண்டு பிரெட்டை எடுத்துருக்கேன் நான் இதை வந்து நல்லா பிச்சு போட்டுருணும் பிச்சு போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரியும் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு முட்டை கூட எடுத்துக்கோங்க இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி சேர்க்கணும் இது வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு முட்டைங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டை போட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது மஞ்சள் தூள் அடுத்து வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் அடுத்து கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ப்ரெட்டோட எப்பயுமே உப்பு சேரும் போது கம்மியாக சேர்க்கணும் கல் உப்பு போடக்கூடாது தூளுப்பு தான் போடணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாமே ஒன்று முறை சேர்ந்துருக்கணும் அடுத்து வந்து இப்போ தோசைக்கல்ல பண்ணுவோம் பட்டரை வந்து தோசைக்கடலில் போட்டுருங்க நல்லா உருங்கினதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வந்து நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கி முடித்த உடனே தான் தக்காளியை போடணும் நான் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால ரெண்டு பிரெட்டு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் தோசைக்கல்லே பண்ணிடுறேன் உங்களுக்கு அதிகமாக இருந்தேன்னா தோசைக்கல்லாம் காணாது இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க பெரிய பாத்திரம் இருந்தனா அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்றாப்பில் இருந்தனா இந்த இந்த ஒரு தோசைகள் பத்தாது வேறு பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கின உடனே அந்த முட்டை கலவையே இதில் வந்து மேலே அப்படியே ஊற்றிடணும் இதை ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து பிச்சு போட்டிருக்கோமா அதை வந்து இது மேலே அப்படியே தூவி விட்டுறணும் இது மேலேயே அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இந்த கொத்து பரோட்டா கொத் கொத்துவாங்கல்ல கொத்து பரோட்டா பண்ணும்போது அது மாதிரி இதை ஃபுல்லாத்தையும் நல்லபடியாக கொத்தி விடணும் இது மாதிரி அப்போ தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து உதிரி உதிரியாக வரும் விளிம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே கட்டாயி உதிரி உதிரியாக வரும் இதனால் தோசை கல வந்து வீணாகாது நம்ம தோசை சுடலாம் இது நல்லா உதிரி உதிரியாக வந்தவொன்னா கொத்தமல்லி இலையை இது மேலே தூவி விட்டுருங்க இது மாதிரி விளிம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் சார்ப்பாக இருந்தால் தான் இது வந்து நல்லா கொத்த முடியும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டாச்சு இப்போ முட்டை கொத்து பிரெட் ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இது வந்து கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப பிடிக்கும் முட்டை போட்டாலே எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்